ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன். எங்களோட சேனல் இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிம்பிள் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து எப்படி அரைக்கிறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், கசகசா, அந்த எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, சீரகம், சோம்பு, மிளகு போட்டுட்டு கருவேப்பிள்ளையும் சேர்த்து நம்ம போட்டு அரைக்க போகிறோம். பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். கருவேப்பிலை வந்து வேணான்றவங்க வந்து புதினா மட்டும் வச்சு அரைச்சிக்கலாம். புதினா அப்படி வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இது வந்து காரத்துக்காக நான் மூணு போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை மிளகாய் வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் வந்து தாளிக்கலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஊற்றுறோம். ஆயில் ஊற்றிட்டு இதுக்கு பட்டை, இலை, அந்த கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, நம்ம இப்போ அதை போட்டு தாளிக்கிறோம். இது நல்லா செவந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் வெங்காயம். இது வந்து ஈஸியாக வந்து சப்பாத்திக்கு வந்து 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்கள் வந்து இதுக்கு காய் இல்லாமல் கூட பண்ணலாம். நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நல்லா வந்து வதங்கிட்டு வெங்காயம், ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1 பை 1 இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளிக்கு வந்து வதங்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு போடணும். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும், இல்லாட்டி வந்து வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம இப்போவே வந்து வேணும்னா குருமாவுக்கு வந்து எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு அளவுக்கு வேணால் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கான உப்பு நான் போட்டுட்டேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து ஒயிட் கலரில் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாவுக்கு பதிலாக வந்து நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய்கறி போடுறேன் நான். கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். சப்போஸ் திடீர்னு செய்யணும், காய் எதுவும் இல்லைன்னா கூட நீங்கள் வெங்காயம், தக்காளி மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து திக்கான பேஸ்ட்டாக இருக்குது. குருமா வந்து விசில் போடணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அரைச்ச மசாலாவில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதில் நல்லா பச்சை வாசனை போகணும். நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் 3 விசில் விடணும். காய்கறி இருக்கிறதுனால 3 விசில் விடுறோம் நம்ம. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே விசிலில் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா கொதிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வச்சுக்கணும், இல்லாட்டி வந்து குருமா கொதிக்கும் போது அடி பிடிச்சிரும் தண்ணி நிறைய ஊத்தாட்டி. இப்போ வந்து விசில் போடுறோம். இப்போ வந்து குருமா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளான ஈஸியான வெஜிடபிள் குருமா. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு வந்து மிளகாய் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து